ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 7ல இப்போ காதல் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கும் யாருக்கும் காதல் எதனால பிரச்சனை அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 7 வீட்ல இதுவரைக்கும் எந்த ஒரு லவ் ட்ராக்கும் ஸ்டார்ட் ஆகல. ஆனா ரவீனாவும் மணியும் எப்பவுமே ஒன்னா சுத்திட்டு இருக்கிறது, குழஞ்சி குழஞ்சி பேசிக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மத்த கண்டஸ்டன்ஸ்க்கு இவங்க மேல பயங்கரமான டவுட் இருந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிறது லவ் தான் அப்படின்னு நிறைய கண்டஸ்டன்ஸ் இவங்கள பார்த்து இவங்க கிட்டே டைரக்டா கேட்டுமே அது லவ் தான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கவே மாட்டிக்கிறாங்க. ரீசெண்டா ஐஸ்வர்யா கூட இவங்க ரெண்டு பேத்தையும் நிக்க வச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இருக்கிறது லவ் தானே அப்படின்னு கேட்டதுக்கு லவ்வா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நாங்களே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி மாற்றி மாற்றி பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஷு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு வெளியிலேயே மணியை கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கும் மேலாகவே நல்லாவே தெரியும், ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு கொஞ்சம் கூட தெரியாத மாதிரியே இவர் காட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் 6 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் ஒருத்தர் தெரியும்னா உள்ளே வந்து ஏன் மணி வேறு மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஐஷுவோட கேள்வியாக இருக்குது. ஆனால் ஐஸ்வர்யாக்கும் மணிக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க. ரவீனாக்கும் மணிக்கும் இடையில இருக்கிறது தான் லவ்வா இருக்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. மணிக்கும் ரவீனாக்கும் நடுவில் இருக்கிறது லவ் தானா, ஐஸ்வர்யாவை தெரியாத மாதிரியே மணி ஏன் காட்டிக்கணும், இல்ல மணி ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.